வணக்கம். உங்களுக்கு இரவு முழுவதும் நன்றாக தூங்கி எழுந்த பிறகும் கூட ஒரு மாதிரியான சோர்வினை அடிக்கடி உணர்கிறீர்களா? நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென கண்கள் இருட்டி மயங்கி விழுவது போன்றவை உங்களுக்கு அடிக்கடி நிகழ்கிறதா? இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு அடிக்கடி நிகழுமேயானால் நீங்கள் அனீமியா என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். ஏனெனில் மருத்துவ அறிவியலின்படி இந்த நோயானது உடலில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்கள் குறைவதால் தான் ஏற்படுகிறது. இரத்த சிகப்பு அணுக்களின் பயன்பாடு. இரத்த சிகப்பு அணுக்களின் மிக முக்கியமான பணியானது இரத்தத்தின் வழியாக ஆக்சிஜனை நம் உடல் முழுவதும் கடத்துவது. இந்த நிலையில் இரத்த சிகப்பு அணுக்களின் எண்ணிக்கையில் குறைபாடு ஏற்பட்டால் உடலானது ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு அதிக ஆற்றலை செலவிட வேண்டியிருப்பதோடு அதன் வேகமும் குறைகிறது. இரத்த அணுக்களின் குறைபாட்டின் காரணமாக மன அழுத்தம், கருத்தரித்தலில் ஆபத்து போன்ற பெரிய பாதிப்புகள் ஏற்படலாம். மேலும் இந்த இரத்த அணுக்களின் குறைபாட்டினை நாம் இயற்கையான முறையிலே வென்றுவிட முடியும். அதற்காக 5 ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலில், இரும்பு சத்து அதிகம் கொண்ட உணவுகள். இரத்த சிவப்பு செல்களின் எண்ணிக்கையினால் ஏற்படும் அனீமியா நோய் குறைபாட்டினை இரும்பு சத்து அதிகம் கொண்ட உணவுகளினால் போக்க முடியும். மாமிசம், பருப்பு வகைகள், முட்டை, பீன்ஸ் மற்றும் உலர் பழங்கள் ஆகியவற்றில் இரும்பு சத்துகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த உணவுகளை உண்பதன் மூலம் ஹீமோக்ளோபின், புரோட்டீன் ஆகியவை இரத்தத்தில் அதிகரித்து இரத்த சிவப்பு செல்களை உற்பத்தி செய்கின்றன. 2, ஃபோலேட். இதில் இருக்கும் வைட்டமின் பி ஆனது நமது உடலில் இரத்த சிகப்பு மற்றும் வெள்ளை செல்கள் உற்பத்தி ஆவதற்கு பெரிதும் பயன்படுகின்றன. ஃபோலிக் அமிலத்தினை உருவாக்கும் உணவுகளை ஃபோலேட் என்று வரையறுக்கலாம். நமது உடலில் ஹீமோக்ளோபின் உருவாவதற்கு ஃபோலிக் அமிலத்தின் பயன்பாடு அவசியமானதாகும். ஃபோலிக் அமிலத்தினை நிறைய காய்கறிகள், கீரைகள் சாப்பிடுவதன் மூலம் உற்பத்தி செய்து கொள்ள முடியும். 3, விட்டமின் B12. இரத்த சிவப்பு செல்கள் உற்பத்தியில் விட்டமின் B12 ஆனது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் இருக்கும் நிலையான ஊட்டச்சத்தானது அளவுக்கு அதிகமாக இரத்த சிவப்பு செல்கள் உருவாவதை கட்டுப்படுத்துவதோடு இரத்த செல்களின் உற்பத்தி வளர்ச்சியையும் கண்காணிக்கின்றது. இந்த விட்டமின் B12 என்ற ஊட்டச்சத்தானது பால், தயிர், வெண்ணெய், நெய் போன்ற பால் பொருட்களிலும், மாமிச உணவுகளான மீன், கோழிக்கறி போன்றவற்றில் அதிகம் கிடைக்கின்றன. 4, காப்பர். காப்பர் ஊட்டச்சத்தானது நேரடியாக இரத்த சிவப்பு செல்களின் உற்பத்தியில் பங்கு கொள்ளாவிட்டாலும் உடலில் இரும்பு சத்தில் குறைபாடு ஏற்படும் பொழுது இரும்புக்கு மாற்றாக பணி செய்து நிலைமையை சமாளித்து இரத்த சிவப்பு செல்களின் உற்பத்தியில் பாதிப்பு நிகழாத வண்ணம் செயல்படுவதால் இதனை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகும். மேலும் இரத்த சிவப்பு செல்களின் உற்பத்தியின் பொழுது காப்பர் அளவு குறைவாக இருப்பினும் அது ஆபத்தானதாக மாறிவிடும். எனவேதான் சீரான ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் கிடைப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மீன், செரிப்பழம் போன்றவை சாப்பிடுவதன் மூலம் காப்பர் சத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். 5, விட்டமின் சி. காப்பரை போல விட்டமின் சி ஊட்டச்சத்தானது நேரடியாக இரத்த சிவப்பு செல்களின் உற்பத்தியில் பங்கு கொள்ளாவிட்டாலும் அதன் தேவை இருக்கத்தான் செய்கிறது. இரும்பு சத்தினை அதிகரிப்பதற்கு விட்டமின் சி மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. காய்கறிகள் சாப்பிடுவதன் மூலம் விட்டமின் சி ஊட்டச்சத்தானது உடலுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கிறது. இந்த 5 வகையான ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் இரத்த சிகப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பதிவிடுகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.